நான் இப்பதான் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆறேன். உங்க பாரத பிரதமர் முஸ்லிம்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களாங்குமே, அவங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுதாமே, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமை அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த செய்தி யூஎஸ் வரைக்கும் போய் சேர்ந்துச்சு தெரியுமா? யூ சி, பேசிக்லி இன் தி யூஎஸ் வி டோன்ட் டிஸ்கிரிமினேட் பீப்புள் பேஸ்ட் ஆன் தியர் ரிலிஜன், ஆர் வி டோன்ட் ஷோ எனி ஹேட்ரட், ஆர் யூ நோ வி டோன்ட் ஷோ எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், ஆர் வி கேனாட் டாலரேட் தட். ஓ வாங்க வாங்க, நீங்களும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான ப்ராபகேண்டாவை பேச்சு கேட்டுதானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புதிய இந்தியா, நியூ இந்தியா. நியூ இந்தியாக்கு வணக்கம். இந்தியால முஸ்லிம் பெண்களுக்கு உரிமைகள் கிடையாதா? யாருங்க சொன்னா முஸ்லிம் பெண்கள் தாக்கப்படுகிறார்களா? யாருங்க சொன்னா மத்திய அரசு நம்மளுடைய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமை கீழே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்த திட்டம் தெரியுமா? ஷாதி ஷகுன் யோஜனா. இந்த யோஜனா கீழே பட்டப்படிப்பு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கும் 51,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு நேராக செலுத்தும்படி மத்திய அரசு செஞ்சிருக்கு. நீங்க சொன்ன அந்த சோசியல் ஜஸ்டிஸ் இந்த அளவுக்கு எந்த தேசத்துலங்க கடைபிடிக்கிறாங்க? நீங்க சொன்ன அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குல்ல? பேசாம நம்மளும் இந்தியாலே ஒரு முஸ்லிம் பொண்ணா பிறந்திருக்கலாம் போலயே.